தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆதியிலே ஆதாமோடு உடன்படிக்கை வைத்திருந்தார். நான் சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறேன், ஆளுகை உன்னுடையது, பூமியின் உரிமை என்னுடையது, நீ பூமியை ஆண்டு கொண்டு அதை கீழ்ப்படுத்தி நீ பலகி பெருக வேணும். ஆதாம் அந்த பொறுப்பை இழந்தான். அவன் தனக்கு கொடுத்த பூமியை பாதுகாக்கவில்லை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். சாத்தான் ஆதாமின் இடத்திலே இருந்து அந்த ஆளுகையை எடுத்துக்கொண்டான். ஆதாம் முரட்டாட்டம் பண்ணினான் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து. ஆளுகை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான். இருக்கும் அவனுடைய வீடாக தேவன் அமைத்து ஏதேன் தோட்டத்தை இழந்தான். ஏதேன் என்று சொன்னால் சந்தோஷம். வெளியே துரத்தப்பட்டார்கள், தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், தேவ சுபாவத்தை இழந்தார்கள், மரணம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஆனாலும் தேவன் உடன்படிக்கை பண்ணினவராகினபடினாலே அந்த உடன்படிக்கையின் ஆழம், அந்த உடன்படிக்கையின் வல்லமை, அவர் அதன் அஸ்திபாரத்தில் இயங்குகிறவரானபடியினாலே அவர் மனிதனை கைவிடவில்லை. பாவத்தில் விழுந்தவர்களுக்கு, தேவ சுபாவத்தை இழந்தவர்கள், நிர்வாணிகளாக காணப்பட்டதும் தேவன் அந்த மிருகத்தினுடைய தோலை அவர்கள் மேலே கொடுத்தார். அதை மறைவாக மூடப்படுவதற்காக பாவத்தின் அந்த அசிங்கம் வெளியாலே காணப்படாதபடிக்கு, இட்ஸ் எ கவரிங். ஆனால் மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி பண்ண முடியாது, பாவத்தை சுத்திகரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும், அவருடைய இரத்தம் சிந்தப்படும் மட்டும், அந்த மிருகத்தின் இரத்தத்தை தேவன் அதை பாவத்தை மூடுவதற்கு அதை கொடுத்தார். இரத்த உடன்படிக்கை அவர் ஸ்தாபிக்க இருந்ததனாலே, அவர் ஆதாமோடு பண்ணிய உடன்படிக்கையினாலே, உடன்படிக்கையை மீறாத தேவனுங்கிறபடியினாலே அவர் தாமாகவே ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஆடையை கொடுத்தார். இரக்கமுள்ளவர் தேவன், திட்டத்தின் தேவன். அவருடைய திட்டம் என்ன நடந்தாலும் மாறாது. தண்ணீரின் ஊடாக இந்த பூமியை நோவாவின் காலத்திலே தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். அந்த நேரத்தில் ஜீவித்த ஜனங்கள் எல்லாரும் கொடிய பாவிகளாக இருந்தார்கள். அவர்கள் சிந்தனைகள் எல்லாமே பாவம். தேவனை தேடுகிறவன் ஒருத்தனுமே இருக்கவில்லை. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அவரோடு நடந்தான். நோவா வாக்ட் வித் காட், அவரோடு பேசிக்கொண்டே இருந்தான் நாள்தோறும். அதான் அவரோடு நடப்பது. தேவன் சொன்னார், நான் இந்த பூமியை அழிக்கப் போகிறேன், இந்த மனுஷர்கள் மாம்சம் அனைத்தையும் இல்லாமல் பண்ண போகிறேன். இவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஆனால் உன்னை நீதிமானாக கண்டேன், நீயும் உன் குடும்பமும் அந்த நான் உனக்கு எப்படி அந்த பேழையை செய்ய வேண்டும் என்று காண்பிப்பேனோ அதை செய்து அதற்குள்ளே நீங்கள் நுழைந்து கொள்ள வேணும். என் உடன்படிக்கை உன்னோடு. தேவன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணியபடியால் நோவாவும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டது. நோவா ஒருவனையே தேவன் நீதிமானாக கண்டார். அவனுடைய மகன்மார அல்ல, அவர்களை திருமணம் முடித்த பெண்களும் அல்ல, அவனுடைய மனைவியும் அல்ல. God found Noah a righteous man. தேவன் நோவாவோடு பண்ணிய உடன்படிக்கையின் நிமித்தமாக
பெரிதான அந்த பயங்கர அழிவிலே அந்த வெள்ளத்திலே இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான். அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். கடைசி அந்த இதில் எத்தனை பேரை தண்ணீர் கொண்டு போய்விட்டது இல்லையா? எத்தனை பேர் உயிரிழந்தார்கள்? அதுவும் தேவன் அந்த நேரத்தை சரியாக கட்டுப்படுத்தி இருந்தார். 6 மணிக்கு வரவில்லை, 7 மணிக்கு வரவில்லை, 8 இல்லை, 8:30, 8:40 போல வந்ததாம் என்று கேள்விப்பட்டேன். அந்த சுனாமி தேவன் உடன்படிக்கை, இந்த அவர் இரத்த உடன்படிக்கை தம்முடைய ஜனத்தோடு பண்ணி இருக்கிறார். பிளட் கவனன்ட், உடன்படிக்கை அசைக்க முடியாது, எவராலும் அதை உடைக்க முடியாது. உடைச்சால் அதற்கு கிரியம் கட்டி ஏற்றிட வேணும், அநேகமாக மரணம். ஏன் இரத்தத்திலே அங்கே உயிர் இருக்கிறது? அதனால் தான் இரத்தத்தோடு மாமிசத்தை புசிக்க கூடாது என்று தேவன் கட்டளையிட்டான். இது புதிய புதிய உடன்படிக்கையில் ஜீவிக்கும் தேவனுடைய ஜனம் இப்பொழுது அதற்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. நோவா அவன் குடும்பத்தோடு தப்பினதன் காரணம் தேவன் அவனோடு பண்ணிய உடன்படிக்கை. The depth of the covenant is so great. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண சித்தம் கொண்டார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவேன், ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள்ளாக இந்த பூமியின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். நான் உனக்கு காண்பிக்கும் இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததியார் அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவன் கேட்டான், ஆண்டவரே எப்படி நான் இதை அறிவேன்? எப்படி இதை நான் அறிய போகிறேன்? நீ கொடுப்பீர் என்று வாக்கு கொடுக்கிறீர். உடனடியாக அங்கே ஒரு இரத்த உடன்படிக்கையிலே தேவன் ஈடுபடுகிறார். அதை நீங்கள் 15:8 வசனங்களிலே ஆதியாகமத்திலே வாசிக்கலாம். கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்கு முத்திரை போடும்படிக்கு அந்த இரத்தம் சிந்தப்படுகிறது. இப்போ உனக்கு விளங்க வேணும், தேவகுமாரின் இரத்தம் ஏன் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டியதாயிருந்தது? உனக்குள்ளாக பூமியின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாமு கூட அவன் சந்ததியிலே தேவகுமாரன் குறித்த காலத்திலே அவர் இந்த பூமியிலே மனுஷனாக பிறப்பார் என்று தேவன் ஏற்கனவே சிருஷ்டிப்புகளுக்கு முன்பதாகவே அவர் திட்டமிட்டிருந்தார். It was all pre-planned, brothers and sisters. It's nothing took place by accident. ஒன்று தற்செயலாக ஒன்றும் நடக்கவில்லை, எல்லாமே முன்பு திட்டமிடப்பட்டது. அந்த ஆட்டுக்கடாக்களும் அந்த புறாக்குஞ்சுகளும் கொண்டும் அந்த மிருகங்களை 2 துண்டாக வெட்டினான். 2 பாதிகளை 2 பக்கமாக வைத்தான். அந்த நடுவிலே நடந்து போனவர் ஒருவர் மட்டுமே, கர்த்தர். தேவாவியானவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நோ ஃபார் ஷோர், நிச்சயமாக நீ அறிந்து கொள், உன்னுடைய சந்ததி 400 வருஷங்களுக்கு அடிமையாயிருப்பார்கள். அவர்கள் அறியாத ஒரு தேசத்திலே அடிமைகளாக இருப்பார்கள். அதன் பின்பு நான் அவர்களை, அந்த தேசத்தை நியாயம் தீர்த்து அவர்களை நான் வெளியே கொண்டு வருவேன். திரளான பொருட்களோடு அவர்கள் வருவார்கள். தேவன் உடன்படிக்கை பண்ணினார், முத்திரையிட்டார். அப்படியே நடந்தது. அந்த இரத்தமும் சிந்தப்பட்டது. தேவன் தம்மேல் ஆணையிட்டார். எத்தனை காரியம் பண்ணுகிறார் பாருங்கள். அந்த மிருகங்களின் இரத்தம் ஊற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பொய்யுரியாத தேவன் சொன்னால் சொன்னதுதான்.
அவர் மாற்ற முடியாது. நிபந்தனை இல்லாமல் அவர் கொடுத்தார் அந்த வாக்கு தத்தத்தை. உனக்கூடாக வரப்போகிறவர் மூலம் உலகத்தின் குடும்பங்கள் புறஜாதியார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவை குறித்து அந்த நேரமே சொன்னார். அதன்படியே, சொன்ன வாக்கின்படியே எல்லாமே நடந்தது. 22 அதிகாரத்திலே, நான் உனக்கு ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன், உன் மாம்சம் உன் சரீரத்தில் இருந்து வரும் பிள்ளை. ஏற்கனவே இஷ்மவேல் மாம்சத்தினாலே பிறந்தான். சாராளின் சொல்லி கேட்டு, அது தேவனுடைய திட்டம் அல்ல. ஈசாக்கு தேவன் சொன்னபடி பிறந்த பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயதாக இருந்தது, சாராளுக்கு 90 வயதாக இருந்தது. ஆனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, பேசப்பட்ட வார்த்தைகள், அந்த உடன்படிக்கையின் ஆழம், தேவன் சொன்னதை செய்வேன் என்று சொன்னதை செய்தே முடித்தார். ஆபிரகாம் தன் மாமிசத்தினாலே, ஒருவேளை இதுதான் தேவனுடைய வழியோ என்று சாராள் சொன்னதுக்காக இஷ்மவேல் பிறந்ததனால் தேவனுடைய திட்டம் மாறவில்லை. It cannot stop thwart the plan of God. Nothing stops his plan. அவருடைய திட்டங்களை எவராலும் தடை பண்ண முடியாது. அவர் நினைத்ததை சாதிச்சே தீருவார். உனக்குள்ளாக நற்கிரியை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்தி முடித்தே தீருவார். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் மனுஷன் அல்ல. பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றாகிலும் அது காணாமல் போகக்கூடாது என்று அவர் எனக்கு கட்டளையை கொடுத்தார். Nothing should be lost. Whatever my daddy has given. அந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் இருந்து நான் பெற்றேன். எதற்காக பயப்படுகிறாய்? என் ஆடுகள் என் கரத்திலே அவரோடு நடக்கிறாயா? மேய்ப்பன் எங்கே போகிறாரோ ஆடு அவர் கரத்திலே பிடிபட்டு போகிறதா? அல்லது உன் சித்தத்திலே தெரிகிறாயா? வரும் சபையிலே வல்லமை இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து போகிறாய? யாராக இருந்தாலும் என்ன, எந்த நாட்டிலே இருந்தாலும் என்ன, நீ ஆகன் பிளே பண்ணலாம், நீ ட்ரம்ஸ் பிளே பண்ணலாம், எதுவும் நீ என்னவும் செய்யலாம், நீ குவாரிலே பாட்டு படிக்கலாம். நோ, நீ அவரோடு கூட உன் பழைய மனுஷனை, உன்னை நீயே வறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஒவ்வொரு நாளிலும் அவரை பின் செல்கிறாயா? சிலுவையின் உபதேசம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கும் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்களுக்கும் பைத்தியமாக இருக்கிறார். புறஜாதியாருக்குத்தான் சிலுவையின் உபதேசம் பைத்தியம் என்றால் சபைக்குள்ளேயும் இப்போ வந்து இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு சொகுசான ஒரு ஜீவியம் தேவை. ஆனால் உடன்படிக்கையின் ஆழத்தை நீ அறிந்தால், பயங்கரமான உடன்படிக்கை. தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்து வைத்ததும் அவர் தம்மை கயிறுகளாலே கட்டிவிட்டார். He has bound himself. Oh, that's a very strong word. With man. அதனாலே தான் கண்களை திறந்து கொண்டு முரட்டாட்டம் பண்ணியும் ஆதாம் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்தும் அந்த ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தேவன் அவனை கைவிடவில்லை. அவனுக்கு தேடி வந்தார். என் சொல்லை புறக்கணித்து உன் மனைவியின் சொல்லை கேட்டாய், ஆகையால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஓ மை காட், அப்படி இருந்தும் தேவன் கைவிடவில்லை. உடன்படிக்கையின் ஆழம். ஓசியார் 7 சொல்லுகிறது, ஆதாம் உடன்படிக்கையை உடைத்தான். நீ என்ன விதமாக நடக்கிறாய்? உடன்படிக்கையின் பாதையிலே விசுவாச ஜீவியத்திலே நடக்கிறாயா?
ஒவ்வொரு நாளிலும் உன்னை நீயே ஒருத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறாயா? That's a big thing. ஒரு நாள் ஆபிரகாம் வீட்டிலே உட்கார்ந்திருந்தான். எங்களுக்கு ஜூன் மாதம், ஜூலை ஆகஸ்ட் இப்படியான மாதங்களிலே மிகவும் சூடான நாட்களாக இருக்கிறது இல்லையா? சூரியன் சக்தியாக ஈக்குவேட்டர் அந்த தலைக்கு மேலாக வருகிறது. தாங்க முடியாத வெக்கை. அப்படிப்பட்ட நாடுகள் உண்டு, இந்தியா, நாங்கள் இன்மேத்தின நாடுகள். அப்படி வெப்பமான சூடான ஒரு மச்சியான வேளையிலே சட்டதியாக மூன்று பேர் ஆபிரகாமின் வாசல் அருகே நிற்கிறார்கள். வாசித்து பார். அவர்கள் அண்டை ஆபிரகாமின் வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாக தேவன் இருதயத்திலே சொன்னார், சோதோம் குமராவினுடைய பயங்கர பாவம் என்னண்டை வந்திருக்கிறது. தீர்மானம் எடுத்தார்கள், அழிக்கும் நேரம் இதுதான். ஆனால் பிதா ஒருவேளை குமாரண்டத்திலே சொல்லியிருப்பார், நம்முடைய ஃப்ரெண்ட் ஆபிரகாம் அங்கே இருக்கிறான், அவனுக்கு நாங்கள் இதை மறைக்க முடியாது. குமாரன் சொல்லியிருப்பார், எஸ் கவனன், த கவனன்ட், உடன்படிக்கை மறைக்க முடியும். தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 25:14 தமது உடன்படிக்கையையும் அவருடைய ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறார். என்னை நோக்கி கூப்பிடுவோம், உனக்கு தெரியாத அறிவு கேட்டு அதன் ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன். தெரியாத இடத்துக்கு போகும்படிக்கு விடுதலை அடையும் படிக்கு அந்த சகோதரிக்கு அந்த கனவை அவர் காண்பித்தார். அதுவும் பார்த்தாயா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், இருளிலே உட்கார்ந்து இருக்கும் ஜனங்கள், என்ன செய்வதென்று தெரியாத தடுமாறும் ஜனங்கள், கிறிஸ்தவன் என்கிற ஒரே ஒரு சபையிலே, ஏதோ ஒரு பாரம்பரிய சபையிலே இருந்து கொண்டே வேதத்திலே தேவன் என்ன கூறியிருக்கிறார், உடன்படிக்கை என்றால் என்ன, எதற்காக இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நான் அதிலே பங்கு கொள்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரம் என்றால் என்ன, அவருடைய ரட்சத்துக்கு என்ன வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையை நான் வாயினாலே விசுவாசித்து பேசும் பொழுது எனக்கு என்ன நடக்கும், ஒன்றுமே தெரியாது. இன்சரம் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். That is the greatest weapon of the devil. The lack of knowledge, அறியாமை, பிசாசுனுடைய அற்புதமான ஒரே ஆயுதம். எவ்வளவுக்கு ஜனங்களை அறியாமையிலே வைத்திருக்க முடியுமோ அவ்வளவாய் அவன் வைத்திருப்பான். ஆனால் அந்த சகோதரி அந்த அதிகாரத்தை பிடித்தால் அவளே அதை அதிகாரம் செலுத்தினார். யாரும் அங்கே போகவில்லை ஜபிப்பதற்கு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சின்ன விசுவாசம், தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஆபிரகாம் உடனடியாக அவனுக்கு வெளிப்படுத்துதலாக தெரிகிறது, நம்மடை வந்திருக்கிறது, இது பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிற தேவன். விழுந்து வணங்குகிறான், கெஞ்சுகிறான், என்னோடு கொஞ்சம் தங்கியிருங்க, நான் போய் நல்ல ஒரு சாப்பாடு சரி கட்டி வருகிறேன், போய் நல்ல ஆட்டுக்கடாவையும் எடுத்து நல்ல இதுகளுக்கு கண்டு குட்டிகளையும் எடுத்து சமைக்கிறான், தயிர் கொண்டு வருகிறான், எல்லாம் வாசித்து பார். ஆண்டவர் தயிர் சாப்பிட்டார், நீ மட்டுமா சாப்பிட்ற? அவன் எல்லா சாப்பாடையும் கொண்டு முன்னாலே வைக்கிறான். அவர்கள் எல்லாரும் மூன்று பேரும் சாப்பிடுகிறார்கள். அதிலே ஒருவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், இரண்டு பேர் தேவதூதர்கள் சாப்பிடுகிறார்கள். மத்தியான வேளையில், சூடான வேளையில தேவன் உடன்படிக்கை தேவன். இந்த நேரத்தில் நீவில் வாக்கின் சகையுவே, கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர வேணும். நினையா பிரகாரமாக வருவார். மத்தியானம் 2 மணிக்கு வர கச்சாங்காத்து அடிக்குது. ஐயோ வருவாரா? வந்தாரே ஆபிரகாம் வீட்டுக்கு. ஆதாமோடு கதைப்பதற்கு குளிர்ச்சியான வேளையிலே வந்தார். வாசித்து பார். நைஸ்.
whether சுரக்கமாக சொன்னால் தேவன் நேரடியாக சொன்னார். தேவதூதர்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு அவர்கள் போய்விட்டார்கள். ஒருவர் மட்டும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார், ஆபிரகாமோடு. சோதோம் குமராவின் பாபம் எங்களுக்கு வந்து கட்டி இருக்கிறது, அழிக்க போகிறோம். ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் என்பதை அறிந்திருந்தான். அவன் துணிந்து கேட்கிறான், அவனுக்கு தெரியும் தன்னுடைய அண்ணனின் மகன் லோத்துவும் குடும்பமும் சோதோம் குமராக்கு பக்கத்தில் வீடு கட்டி இருக்கிறான். அவனோடும் சேர்த்து போயிடுவார்கள் இந்த நெருப்பில். நல்லவர்களை கொடுமை உள்ளவர்களோடு சேர்ந்து அழிப்பீரோ? நீதி உள்ள தேவன் இப்படி செய்யக்கூடாது இல்லையா? ஆம், அப்படி நான் செய்ய மாட்டேன். 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரா? 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். இன்னும் ஒரு கப்பேச போறேன். 45 பேர் இருந்தால் அழிப்பீரா ஆண்டவரே? 45 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஐயோ கடவுளே, என்ன செய்யறது? இப்ப 40 பேர் இருக்குமா? இல்லாமல் போனால் அவன் உள்ளுக்கு யோசிச்சிருப்பான். இன்னொரு கா பேச போறான். 40 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஆண்டவர் கோபிக்க கூடாது, நான் பேச போறேன் மறுபடியும். உடன்படிக்கையினால் எத்தனை பேருக்கு பரிந்து பேச தெரியும் இலங்கைக்காக? எத்தனை பேருக்கு இப்போ மட்டக்களப்புக்காக பாருங்க. ஆண்டவரே, நான் உடன்படிக்கை, நீ உடன்படிக்கை பண்ணி 30 பேர் இருந்தால் என்ன செய்வீர்? 30 பேர் நீதிமன்றங்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஐயோ, 30 பேர் இல்லாட்டிக்கும் லோத்து போயிருவானே. இன்னும் பேசட்டா? அவருக்கா கோவிக்கக்கூடாது. 20 பேர் இருந்தால்? 20 நீதிமான்களுக்காக அழிக்க மாட்டேன். ஐயோ, சிலவளோ 20 இருந்தாமல் போனா இன்னும் ஒற்றுக்கா பேச போறேன்னு கோவிக்க வேண்டாம் ஆண்டவரே. 10 பேர் இருந்தால்? 10 நீதிமான்களுக்காக நான் அழிக்க மாட்டேன். அதோடு நின்றுட்டான். தேவன் அவனை விட்டு விலகி போனார். தேவதூதர்கள் போனார்கள் சோதோமுக்கு, லோத்துவையும் குடும்பத்தையும் எச்சரித்தார்கள். உங்களுக்கு நடந்தது எல்லாம் அநேகமானவர்கள் வாசித்தவர்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய இரக்கம் ஆபிரகாமுக்காக, உடன்படிக்கையின் ஆழம். அவன் இந்த உலகத்தின் சொகுசான ஜீவியத்தை விரும்பி சோதோமுக்கு பக்கத்தில் போய் வீடு கட்டினான், குடும்பத்தை கொண்டு போய். அவனுடைய மனைவி இந்த உலகத்தின் பொருட்களை விரும்பினவளாய் இருந்தாள். தேவனோடு எந்த தொடர்புமே கிடையாது. லோத்து நீதிமானாய் இருந்தான். அவன் அங்கே நடக்கிற பாவங்களை இட்டு மிகவும் சஞ்சலப்பட்டான். ஐயோ, என்னப்பா இந்த சனங்கள், இவர் தான் கூட்டிக் கொண்டு போனதே. நான் விடுகிறது, நான் எல்லாம் அதிலே சொல்ல முடியாதுப்பா. அந்த தேவதூதர்களோடு கூட ஆண்புணர்ச்சி பாவத்தில் இறங்க அந்த ஜனங்கள் யோசித்தார்கள். லோத்து சொன்னால் இந்த பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, அவர்களோட நீங்கள் பாலியல் செயலில் போய் விடுபடுங்கள். இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குது, 6வது ஒரு தகப்பன் கொடுப்பானா? வந்து ரெண்டு கதவை தட்டி கலாட்டா பண்ணுறாங்களுக்கு இரவு நேரத்தில். இந்த என்னுடைய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நீங்கள் போய் உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம். இந்த ரெண்டு இவர்களையும் விட்டு போடுங்கள். They were angels. The angels struck them with blindness. குருட்டாட்டத்தில் அவர்களை சபித்தார்கள். நான் விடிய போகும் நேரத்தில் இவர்கள் தாமதிக்கிறார்கள். லோத்துவும் தாமதிச்சு கொண்டு நிற்கிறான். The angels said, come on, get out here. நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும் வரை நாங்கள் இந்த இடத்தை அழிக்க முடியாது. Oh my brothers! குடும்பத்தையும் அந்த இடத்தை விட்டு நியாய தீர்ப்புக்கு முன்பதாக அனுப்பிவிட்டார். வாசித்து பார்,
ஆபிரகாமோடு வைச்ச உடன்படிக்கை. அவள் மனைவி பின்னுக்கு பார்க்காதே என்று சொன்ன கட்டளையை மீறினாள், உப்புத்தூளானாள். உடன்படிக்கை லோத்துவை அனுப்பியது, அவன் பிள்ளைகளை வெளியே அனுப்பியது. The angels, I am so alarmed by it. They could not do anything until they left. அவர்கள் அந்த இடத்தை விட்டு போகும் வரை தேவதூதர்களால் அந்த நெருப்பை, அந்த கதகு நெருப்பை கொண்டு வர முடியவில்லை. தேவன் சொல்லியிருந்தார், No, let them go out. What a God is! எப்படிப்பட்டதால் ஒரு தேவன். வேதம் சொல்கிறது வசனம், ஆபிரகாமை நினைவுகூர்ந்து லோத்துவை வெளியே அனுப்பினாராம் அந்த இடத்திலே இருந்து. உடன்படிக்கையின் ஆழம் லோத்துவையும் பிள்ளைகளையும் பாதுகாத்தது. That's right, brother. உன் உடன்படிக்கையின் ஆழத்தை அறிந்திருக்கிறாயா? உடன்படிக்கை பண்ணிய தேவன் உன்னோடு எந்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறாயா? எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள் இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் யாத்திராகமம் 2:24 God remembered his covenant and called Moses. தேவன் தாம் ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர் மோசியை அழைத்து அவர்களை விடுதலையாக்க அவர் ஆரம்பித்தார். Because of the covenant. Oh, the covenant is so deep. உடன்படிக்கை அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது. உடன்படிக்கை மோசேக்கு அந்த அழைப்பை கொடுத்தது. உடன்படிக்கை எத்தனையோ தடவை அவர்கள் முரட்டாட்டம் பண்ணியும் தேவன் அவர்களை மன்னித்தார், அவர்களை தண்டித்தார். ஆனால் உடன்படிக்கையிலே மாறாதவராக இருந்தார். தொடர்ந்தும் அவர்களுக்கு அந்த சாப்பாட்டையும் அந்த தண்ணீரையும் அந்த வனாந்தரத்திலே கொடுத்தார். இங்கு கொஞ்சமாக வெயில் வர கிணறுகளில் வீடு வத்தி போச்சதாம், வனாந்தரத்தில் எங்காலே தண்ணீர். தேவன் உடன்படிக்கையின் தேவன், இரக்கமுள்ளவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் தம்முடைய சூரியனை பிரகாசிக்க செய்கிறவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்கிறதே, அப்பதான் நம்முடைய தேவன். அப்படியானால் உடன்படிக்கைய பிள்ளை பண்ணிய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? பறவைகளை போஷிக்கிறவர் எப்படி உன்னையும் என்னையும் போஷிக்காமல் இருக்க முடியும்? பறவைகளுக்கு தகுப்பன் இல்லை, தேவன் உண்டு. நமக்கோ தேவனும் தகுப்பனுமாய் அவர் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய தேவனும் அவருடைய தகுப்பனும் எங்கள் தகுப்பனும் எங்கள் தேவனுமாய் இருக்கிறார். உடன்படிக்கையின் ஆழம். ஓ, வாட் எ பிரிவிலேஜ் வி ஹேவ். அந்த உடன்படிக்கையின் அந்த இரட்சம் அந்த நடுராத்திரியில் எகிப்திலே முதல் போரான அந்த ஆண் பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்தது. மரணத்தின் ஆவியை உள்ளே போக அவர் விடவில்லை. இரத்த உடன்படிக்கையின் ஆழம். தேவன் உடன்படிக்கை பண்ணுகிற தேவன், அது அவருக்கு நன்றாய் தெரியும். தாம் உடன்படிக்கை மனுஷனோடு பண்ணியதும் அவர் தம்மை கயிறுகளால் மனிதனோடு கட்டிவிட்டார் என்று அவருக்கு தெரியும். அதனாலே தான் சொன்னார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மாம்சத்திலே இருக்கிறவர்களுக்கு இது வெளிப்படுத்தப்படாது. கர்த்தருக்கு பயப்படாதவர்களுக்கு நான் சொல்லும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாகவே இருக்கும். That's all. தேவனோ தமக்கு பயந்தவர்களுக்கு தம் உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கையின் ஆழம். சீனாயி மலையிலே மோசியோடு பேசிய தேவன், ஏதாவது யாராவது மலையை வந்து தொட்டால் அவர்கள் அந்த இடத்திலே மரிப்பார்கள். மிருகங்களும் கிட்டே வந்தது மலையை தொட்டால் அந்த மிருகங்களும் சாகும். யாரும் என் கிட்டே வரக்கூடாது. பரிசுத்தமான தேவன் மனுஷன் பாவியாயிருக்கிறான்.
ஆனால் மோசே தேவனுடைய கட்டளையின்படி அந்த இரட்சத்தை கொண்டு போய் ஜனங்களின் மேல் தெளித்ததுக்கு பின்பு அவர் சொல்லுகிறார், மோசேஸ் நவ் ஐ வில் கம் டவுன், நான் இப்பொழுது ஜனங்களிடம் வருகிறேன். ஐ கம் டவுன் வித் பீப்பிள் அண்ட் கம் ஐ வாண்ட் டு டச் them near them. உடன்படிக்கையின் ஆழம், உடன்படிக்கையின் ஆழம், இரட்சம் அங்கே கொடுக்கப்பட்டதும், இரட்சம் அங்கே தெளிக்கப்பட்டதும், தேவன் இப்பொழுது ஜனச்சண்டிக்கிட்டே வர வழி திறந்தது. அவர் என்ன சொன்னார், நான் இப்பொழுது ஜனங்களின் நடுவிலே நான் வாசம் பண்ணட்டும், எனக்கு ஒரு கூடாரத்தை தயார் பண்ணுங்கள். Put up a house for me, a tabernacle. I want to live among you. Naan janangalin naduvile jeevithu avargal devanai irukiren, devanai irpen, nithiyathukkumaga naan avargal devanai irpen, avargalin janangalai irpargal. Odan padikeyinalum seivan. Yatchiragam 32வது அதிகாரத்திலே 9-10 நீங்கள் வாசித்தால், தேவன் முரட்டாட்டம் பண்ணிய ஜனங்களை நியாயம் தீர்க்க திட்டமிட்டார், அவர்களை அழித்து போட திட்டமிட்டார். மோசே ஆபிரகாமை போல பரிந்து பேசினான். இப்பொழுது புறஜாதியார் சொல்ல போகிறார்கள், நீர் விடுதலை கொடுத்த ஜனங்களை நீ உமக்கு கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை, அப்படியானால் உங்களுடைய நாமத்துக்கு என்ன ஆகிறது? நீர் விடுதலை கொடுத்து வந்து கொண்டு போக முடியாததுனாலே இங்கே சாகடிக்க பண்ணீர், அதனாலே உம்முடைய நாமத்துக்கு என்ன ஆகிறது? அதை விட எனக்கு புகணும் என்றால் என்னுடைய பெயரை நீர் புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போட மாட்டேன் சொல்லி தேவன் சொன்னார், இல்லை நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ இந்த பக்கமாக விலகு, இந்த ஜனத்தை நான் கொல்லவே கொல்லுவேன், இவர்கள் வணங்க காலத்துடையவர்கள். சொன்னார், உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு என்ன செய்வீர் கர்த்தரே? தேவனே நீர் என்ன செய்வீர்? கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று நீரே எனக்கு சொன்னீரே, இப்படியான வார்த்தைகளுக்கு என்ன செய்வீர்? பாருங்கள், வார்த்தை, உடன்படிக்கையின் வார்த்தை மோசேசுக்கு தெரிந்தது. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணியிருந்தால் அந்த வம்சத்திலே அவன் வந்து அந்த இரத்த உடன்படிக்கை அந்த விருத்த சேதனத்தின் மூலமாக அவன் அதை அந்த அடையாளத்தை அவரோடு பண்ணி தேவனாலே அழைக்கப்பட்டிருந்தார். இப்படியாக சொன்னதும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் சொன்னார், அவன் சொன்னான், இந்த ஜனம் உம்முடைய ஜனம், அவர்களை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், அவர்களுக்கு நான் காண்பிக்க தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன், அவர்களை அங்கே குடியிருக்க பண்ணுவேன் என்று நீர் ஆபிரகாமோடு நீர் பண்ணிய உடன்படிக்கையை நினைவு குந்தரலும். வாசித்து பார், தேவன் மௌனமானார். மோசே சொன்னார், அவர்களை மன்னித்தருளும். அவர் சொன்னார், சரி உன்னுடைய வார்த்தையின்படியே நான் அவர்களை மன்னிக்கிறேன். உடன்படிக்கையின் ஆழம், உடன்படிக்கையின் வார்த்தை, the power of the covenant, அதை அறிந்திருக்கிறாயா? உடன்படிக்கையின் ஆழத்தை அறிந்திருக்கிறாயா? தேவன் எப்படி உடன்படிக்கையை பார்க்கிறார், அது எந்த இடத்திலே அவர் இருதயத்திலே இருக்கிறது உடன்படிக்கை, அதை கவனித்திருக்கிறாயா அல்லது திதிகிறாயா? வீடு வீடாக எப்பொழுதோ ரட்சிப்படைந்தேன், இப்ப ஒரு வல்லமே கிடையாது. பின்வாங்கின நிலைமையிலே எத்தனையோ பேர் மறுபடியும் உலகத்துக்குள்ளாக போய் ஏதோ ஒரு ஏதோ காரியம் செய்கிறார்களாம். அவங்க அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு வல்லமை இல்லை. அதுவும் அந்த சகோதரி பார், அந்த வள்ளிங்கிற அந்த சகோதரியை பார், பிசாசுனால் பாதிக்கப்பட்டு காயங்கள் கூட முதுகிலே அடிகள் வேறு, பிசாசு கலைக்குறோம்ங்கிறவர்களாலே. உடன்படிக்கை தேவன் அதை கண்டார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கொலையுண்ண கொண்டு போகப்படுகிறவர்கள், பெருமூச்சு விடுகிறவர்களை விடுதலையாக்க தேவன் கண்ணோக்கி கீழே பார்க்கிறாராம்.
விடுவிப்பாரில்லை. நான் இறங்கட்டும் இவர்களுக்கு. That's right. உடன்படிக்கையின் ஆழம் மோசேக்கு பிறகு ஜோசுவா ஊழியக்காரனாக இருந்தான். நான் மோசியோடு கூட இருந்தது போல உன்னோடையும் இருப்பேன். எந்த ஒரு மனுஷனும் உனக்கு முன்பாக நிற்கிறதில்லை. உன் வாழ்நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். மோசேட்டு சொன்னார், மோசஸ் என்கரேஜிம், அவனை நீ தடப்படுத்தி உற்சாகப்படுத்து. ஆம், ஒருவருக்கொருவர் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். ஊழியத்திலே நாம் ஒருவரை ஒருவர் நமக்கு தேவை. சாத்தானாலே பிடிக்கப்பட்ட ஊழியர்கள் தங்களது ராஜ்யத்தை கட்டுகிறபடினாலே எரிச்சல், புகச்சல், பொறாமை பிடிபட்டு இவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு மற்றவர்கள் மேல் கல்லணைந்து கொண்டு வீடு வீடாக போய், அதுவும் விதவைகளின் வீடுகளுக்குள்ளே போய் நுழைந்து உடன்படிக்கை அறியாதவர்கள் அதையும் இதையும் பேசி, அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க போகாத, இங்க போகாத, அந்த இடம் பிசாசு, இவர்கள் இப்படி, அவர்கள் இப்படி, இதான் இவர்கள் பேசும் காரியம். எத்தனை மேய்ப்பர்கள் இப்படி இருக்கிறார்கள், எத்தனை பேர் வெட்கமான காரியம். உலகம் பார்க்கிறது, பணம் களவு செய்கிறார்கள், காணிகளை களவு செய்கிறார்கள், மற்ற சபைக்கு போகும் ஜனங்கள் ஏதோ பிரச்சனையாக அவர்களையும் போய் அந்த தொட்டியில் மீன் பிடிக்கிற மாதிரி அவர்களை போய் பிடிக்கிறார்கள். இதுதான் இவர்களது ஊழியம், சாத்தானின் ஊழியம். உடன்படிக்கையை அறியாதவர்கள், உடன்படிக்கையின் வெளிப்படுத்துதல் தெரியாதவர்கள். ஜோசுவா தன் உடன்படிக்கையை அறிந்திருந்தான். மோசியோடு கச்சரடுபட்டு அவர் ஊழியம் செய்ததை அவன் கண்டான். எல்லாரும் போய்விடுவார்கள் அந்த கூடாரத்தை விட்டு. வேதம் சொல்கிறது ஜோசுவா தனித்து இருப்பானாம். எல்லா ஜனங்கள் போன பிறகு ஒரு சிலர் தனியாக இருந்து ஜபம் பண்ணுவார்கள். சில வழிகளிலே கிழமை நாட்களிலே வந்து தனியாக ஒரு மூலையிலே கொண்டு இருப்பார்கள். தேவன் அதை பார்க்கிறார். ஓ எஸ், ஹி வாட்சஸ் தோஸ் திங். தனியாகத்தான் ஒரு நாள் அண்ணா சாமுவேலின் தாய் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். காலமையிலே குடிச்சு போட்டு வந்தனியா என்று கேட்டான் அந்த மேய்ப்பன் ஏலி. ஜோசுவா எதிரிகளோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். நேரம் காணாமல் போய்விட்டது. மீதியானவரோடு நேரம் காணாமல் போக என்ன செய்கிறது? யுத்தம் பெருது, ஒரு உரமாக போய்கிறது, போய்கொண்டிருக்கிறது. சூரியன் பட்டுக்கொண்டு போகிறது. உடனடியாய் திரும்பி தேவனோடு பேசுகிறான். நீ 9:18 இதை நீ வாசிக்கலாம். தேவனோடு அவன் திரும்பி பேசுகிறான். அதன் பிறகு சூரியனை பார்த்து சொல்லுகிறான், சூரியனை அந்த இடத்திலேயே நில். சந்திரனை பார்த்து சொல்லுகிறான், அவனுடைய சொல்லுக்கு அவைகள் கீழ்ப்படிந்து. தேவன் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு பூமி சுற்றுவதை அந்த இடத்திலேயே நிற்பாட்டியது. முன்பு ஒரு நாள் இருந்ததும் இல்லை, இதுவரைக்கும் இருந்ததும் இல்லை. ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு நிற்பாட்டி. இப்பொழுதுதான் விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. அவர்கள் கம்ப்யூட்டர் மூலமாக அறிந்திருக்கிறார்கள். ஒரு நாள் மிஸ்ஸிங் பூமியிலே, அது வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுத்தி கொண்டிருந்த பூமி சடுதியாய் நின்றது. உடன்படிக்கையின் ஆழம் எப்படி இருக்கு பிரதா? அவனுக்கு இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை தெரியாது. இயேசு அந்த நேரத்தில் இல்லை, அவர் மனுஷனாய் பறக்கவில்லை. They knew the power, the depth of the covenant. Stay in that place. தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். எதிரிகளை தாக்கிக் கொண்டிருந்தான். தேவன் பார்த்துக் கொண்டே இருந்தார். Yes, Joshua, come on, do it. ஆனால் வெளிச்சம் காணாது.
கொடுத்தான் கட்டளை. நில் அந்த இடத்திலேயே. And it stopped, brother. உடன்படிக்கையினாலும் இந்த அதிகாரம் நமக்கு, இந்த அதிகாரம் ஆதாமுக்கு ஆதியிலே கொடுக்கப்பட்டது. That's right. ஆனால் பாவத்தினாலே அவன் அதை இழந்தான். உடன்படிக்கையினாலும் 9வது அதிகாரத்திலே சகோதரர்களே, அந்த மீதியானர்கள், மீதியனாய்ஸ் பொய் சொல்லி வந்து இவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார்கள். பலவீனமானவர்கள் வல்லமை உள்ளவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவார்கள். ஏன், நீங்கள் உடன்படிக்கை பண்ணி எங்களோடு தொந்தரவுப்படுத்தாமல், எங்களை தாக்காமல், எங்களை கொல்லாமல், எங்களை அழிக்காமல் இருக்க நீங்கள் உடன்படிக்கை பண்ணுங்கள். இவர்கள் பொய் சொல்லி வள்ளி உடன்படிக்கையில் பண்ணி கொண்டார்கள். 3வது நாள் தான் அவர்களை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கையை உடைக்க முடியவில்லை. நோ, அது தேவனுக்கு முன்பாக செய்யப்பட்டது, உடைக்க முடியவில்லை. அது போதாது என்று 10வது அதிகாரத்திலே இந்த எதிரிகள் பொய் சொல்லி பண்ணிய உடன்படிக்கை, அதன் மூலமாக சொன்னார்கள், எங்களுடைய எதிரிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், நீங்கள் எங்களோட வரவணும், அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண. எப்படி இருக்குது? They went. ஏன்? உடன்படிக்கை. தெரியாதனமா தான் ஜோசுவா பண்ணியது உடன்படிக்கை, ஆனால் முறிக்க முடியாது. Got to keep the covenant. அப்படியானால் தேவன் தாம் பண்ணிய உடன்படிக்கையை முறைப்பாரா? Never. Never. அவர் கடைசி மட்டும் அதை முறைக்க முடியாது. முறைத்தால் அவர் தேவனாக இருக்க முடியாது. எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன். நிச்சயமாக சகோதரர்களே, தாவீது உடன்படிக்கையின் ஆழத்தை அறிந்திருந்தான். பெரசியன் கோலியாத் வந்து அவர்களை தாக்கி பயமுறுத்தியது. ஏறக்குறைய 40 நாட்கள் இந்த சவுல் ராஜா அவனும் ஜனங்களுமாக ஒளிந்து கொண்டு பயந்து நடுங்கினார்கள். நான் சொன்னேன், சவுலை ஒரு மெய்ப்பனாக, ஒரு பாசராக எண்ணி அந்த ஜனங்களை ஒரு ஒரு சபையாராக எண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த நிலையிலே தான் பலர் இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள், நாங்கள் எங்களுடைய வேலையை பார்ப்போம். They don't trouble the devil. They don't challenge him. ஒன்றும் நடப்பதில்லை. ஆனால் கோலியாத் நிந்தித்த வார்த்தைகள் தாவீதின் காதில் எட்டியது. தாவீது வாலிப சகோதரன், அவன் கேட்டதும் அவர்களுக்கு சொன்னான், ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவத்தை சின்ன பின்னமாக இப்படி பேச நிந்திக்கிறதுக்கு இந்த பெலஸ்தியன் யார்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலஸ்தியன் யார்? ஏனென்று தெரியுமா தாவீது அப்படி சொன்னான்? உடன்படிக்கையின் ஆழத்தை அறிந்திருந்தான். தேவன் எங்களோடு இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான், நாம் அவருடைய ஜனம். இவன் யார்? இவன் பெரசாயிருக்கலாம், இவன் ராட்சதனாயிருக்கலாம், இவன் யார்? இந்த வார்த்தை ராஜாவுக்கு கூறப்பட்டது. சவுல் ராஜா தாவீதை அழைத்தான். பயந்து நடுங்குகிறார்கள் ஜனங்கள். அவன் வந்தான், நீ என்ன ஒரு வாலிபனாயிருக்கிறான், நீ அவனை போய் அவன் என்ன செய்ய போகிறாய்? அவன் 12 அடி 10 அடி உயரம், அவனுடைய கேடகத்தை தூக்கவும் இயலாது, அவனுடைய ஜவலின் அதை தூக்க முடியாது, அந்த ஈட்டியை. நீ போய் இதை செய்ய போகிறாய். அவன் சொன்னான், சிங்கம் வந்தபோது நான் அதை மேற்கொண்டேன், கச்சராலை நான் அந்த கரடியை மேற்கொண்டேன். இந்த பெலஸ்தியன் யார்? இராணுவத்தை நிந்திக்க அவன் போய் சொன்னான், நான் கச்சருடைய நாமத்திலே வந்திருக்கிறேன், நீயோ ஈட்டியோடு வந்திருக்கிறான். உடன்படிக்கையின் ஆழத்தை அறிந்தவர். உடன்படிக்கையின் ஆழத்தை அறிந்துதான் நீ ஊழியத்துக்கு நீ போக வேணும். That's right. மற்ற ஒருத்தரும் போகக்கூடாது. உடன்படிக்கையின் ஆழத்தை நீ அறிந்தே இருக்கும். இரட்சத்தின் வலமை, அவர் நாமத்தின் அதிகாரம் சும்மா சேர்ந்து கொண்டு போகாத, அங்கேயும் இங்கேயுமாக எவ்விதமான உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கையிலே நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்திருக்க வேணும். See, so David spoke words of faith. Viswasa vaachigalai pesinaan. Udanpadikkaiyin aalam, udanpadikkaiyin valamai devan avanukku jeichi koduthaar. Aam, Palestinian Goliath yaar? Avanukkum devanukkum sambandham illai. தேவனுக்கும்
பேலியாளுக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம்? அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் தொடர்பு என்ன? ஒன்றுமில்லை. கோலியாத் முறியடிக்கப்பட்டான். அவன் எறிந்த அந்த கல் அவன் நெத்திக்குள்ளே அங்கே போனது. அதிலேயே மரம் மாதிரி விழுந்தான். உடன்படிக்கையின் ஆழம், த பவர் ஆஃப் த கவனன்ட், த டெப்த் ஆஃப் த கவனன்ட். மத்தேயு 18:18 இயேசு இவன் அறிந்து, இந்த பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். உடன்படிக்கையின் முத்திரையான வார்த்தைகள், உடன்படிக்கையின் ஆழத்தை அறிந்தவர்கள்தான் இந்த காரியத்தை செய்யலாம். உடன்படிக்கையின் ஆழத்தை அறிந்தவர்கள். இந்த நிபந்தனையும் இல்லை அங்கே. உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, எதை நீ பூமியிலே கட்டுகிறாயோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். எதை கட்டவிழ்க்கிறாயோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். என்ன சொல்லுகிறார்? நீ தான் தொடங்க வேண்டியது பூமியிலே, நான் இங்கால பக்கத்தில் பார்த்துக் கொள்ளுகிறேன். உடன்படிக்கையின் ஆழம் அறிந்திருக்கிறாயா? இதை மறுபடியும் கேட்பாயா? இதற்கு முதல் தேவன் உன்னோடு பேசிய அந்த உடன்படிக்கையின் செய்திகளை கேட்பாயா? அந்த வார்த்தையில் ஊறி இருப்பாயா? நீ தொடர்ந்து கேட்கறதுனாலே அந்த வார்த்தையின் வல்லமையும் வெளிச்சமும் உன் இரத்தத்துக்குள்ளாக கலக்க ஆரம்பித்து உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அது ஆளுக செய்ய ஆரம்பிக்கும் என்று அறிய மாட்டாயா? God wants us to be controlled by His word and the spirit. அவருடைய வார்த்தையும் ஆவியானவரும் அது எங்களை ஆளுக செய்யும் அந்த இடத்திலே நாம் ஜீவிக்க தேவன் வாஞ்சியாக அவர் விரும்புகிறார். பலாத்காரமாக தேவன் அதை செய்ய மாட்டார். நோ, அந்த கடற்கரையிலும் வந்து என்ன செய்கிறீர்கள், ஒண்ணுமா பண்ண என்ன இங்க வலது பக்கம் போடுங்க. நோ 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 நோ. உடன்படிக்கையின் பிள்ளைகள், அவர் அதிகாரம் செலுத்தி அப்படி சொல்ல மாட்டார். பிள்ளைகளை ஏதாவது ஆகப்பட்டதா உங்களுக்கு? அவர்கள் இல்லை என்று பதில் கொடுத்தார்கள். வலது பக்கமாக போடுங்கள். உடன்படிக்கையின் ஆழம், தேவன் நம்முடைய பக்கமாக இருந்தால் நமக்கு எதிராய் வருகிறவன் யார்? ரோமர் 8:32 அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்திருந்தால் சிலுவை மரணத்துக்கு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருக்கிறது எப்படி இருக்கலாமா? இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்தே தீர வேண்டும். Once he has given the only son Jesus Christ, there is nothing more to give. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று இல்லை, ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 அதை கண்டுபிடிப்பது உன்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. He has blessed you. ஆசீர்வதித்திருக்கிறார். நீ மேய்ப்பனை பார்க்கிறாய், நீ சபையை பார்க்கிறாய், நீ வெளியில இருந்து வாரா, யாரையோ பார்க்கிறாய். அவன் ஊழியக்காரன், அவனுடைய சரித்திரம் ஒன்றுமே தெரியாது உனக்கு. நீட்டுவாய் கொண்டு போய் தலைய வாங்கி எடுத்து கொண்டு வாராய். அநேகமான நேரத்திலே உன்னுடைய உடன்படிக்கையை நீ அறியவில்லை. உடன்படிக்கை அறியாத ஒரு பெண் விட்ட மாட்டேன் என்று சொன்னால் இயேசுவை, பின்னாலே அவங்க என்ன சொன்னாலும் பெரிய பரவாயில்லை, விட்ட மாட்டேன். தொட்டது அவங்க சொன்ன இவர் அனுப்பி விட மாட்டவரே, எங்க கெஞ்சி கொண்டு வாரால் புறஜாதி
பெலஸ்தியன் அந்த கோலியாத்தை போல உடன்படிக்கை இல்லாத ஒரு பெண், வாக்குத்தத்தம் இல்லாத ஒரு பெண், அதை கேட்டாயா? எச்சனை தடவை கேட்டாய்? காலை, மத்தியானம், மாலை அவள் சொன்னாள், எனக்கு அந்த ரொட்டி பான் துண்டுகள் காணும், மேசையில் இருந்து விழுகிறது, நான் நாயாயிருக்கலாம். உண்மைதான், நீர் பான் பெரிய துண்டுகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கொடும், எனக்கு துண்டை தாசன் சின்ன ஒரு கருக்கு, ஒரு கருக்கு எனக்கு காணும், பிச்சறிகிற ஒரு கருக்கு அவ்வளவும் காணும். சிலவள் அந்த கருக்கு நாங்கள் எடுத்து அறிவோம். அவளதை எடுத்தாள். விசுவாசத்தினாலே அவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் பெரியது, இப்படி நீ பேசியபடியால் அந்த பிசாசு உன் மகளை விட்டு வெளியே போயிற்று. உடன்படிக்கை இல்லாத பெண், நீ உடன்படிக்கையின் பிள்ளை, நீ வியாகுல மாதா மாறி திரிகிறாய். அவ அந்த முகத்தோடு இருக்க அனுமதி இருக்கலாம், ஏனென்றால் சொந்த மகன். இன்றோ ஒரு நாள் அவர் சிலுவைக்கு போக போகிறார் என்பதை அறிந்திருந்தாள். தேவனுக்காக ஜீவித்தாள், பல குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டாள். விவாகரத்து கூட ஜோசியப்ப பண்ணுவேன் என்று சொன்னான், தேவன் தடை பண்ணினார். சிமியோன் சொன்னான், ஒரு வாளுண்டு உன் இருதயத்துக்குள்ளாக ஊடுருவம் என்று. அந்த எட்டாம் நாளிலே இயேசுவை கொண்டு போனது, A sword shall pierce your heart. இருதயங்களின் அந்தரங்கங்கள் வெளியிலே வருவதற்கு, That sword is the word of God. அந்த வாள் உனக்குள்ள ஊடுருவும் என்று சொன்னது தேவனுடைய அசைக்க முடியாத வார்த்தை. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். Can you see that? சகோதரர்களே, நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். அவருடைய இரட்சத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே நடந்த அந்த உடன்படிக்கை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்குரியது. இந்த நாட்களுக்குள்ளே நிறைவேறப் போகிறது சீக்கிரமாக. துன்மார்க்கருடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய ஜனச்சண்டை வந்து கொட்டண்ண போகிறது. எதற்காக? தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக, ஆபிரகாமின் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தம்முடைய ராஜ்யத்தின் செய்தி வெளியே போகிறதற்காக. பாகம் 8:18 அப்படி கூறுகிறது, That he may confirm the covenant he made with Abraham. That's right. Oh yes. என்ன செய்கிறாய்? உன் வாழ்க்கையிலே உன் வாழ்க்கை பற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்கிறவள் யாராயிருந்தாலும், நான் செய்கிற காரியங்களையும் செய்து அதைவிட மேலான காரியங்களையும் வேலைகளையும் செய்வான் என்று சொன்னார். உடன்படிக்கையின் வார்த்தை, உடன்படிக்கையின் ஆழம் நீ அறிந்திருந்தால் நீ எப்பொழுது தொடங்கி இருப்பாய்? உன் அயலார், உன்னோடு வேலை செய்கிறவர்கள், அதோ அந்த மற்ற சகோதரிகள், வேதம் வாசிக்க தெரியாதவர்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்வரம் மேற்கரங்களை வைப்பார்கள், ஜபம் பண்ணுவார்கள், அங்கே இல்லை, அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள். உடன்படிக்கையின் ஆழம், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், நான் என் பிதாவின் அண்டை போகிறேன், ஆகையினால் நான் செய்த ஊழியத்தை விட பெரிதான ஊழியத்தை நீங்கள் செய்வீர்கள். ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும், I said everyone,
மேய்ப்பர்கள் அன்றைக்கே போடப்படவில்லை, போதகர்கள் அன்றைக்கே போடப்படவில்லை, அப்போஸ்தலர்கள் போடப்படவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்கிறவள், தட்ஸ் ரைட். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். உடன்படிக்கையின் ஆழம் தேவன் சாமியை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். யோவான் 14:12-13 என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை வேண்டிக் கொள்வது எதுவோ நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார். ஏன்? உடன்படிக்கையின் ஆழம். இஷ்மவேலை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லவே இல்லை. தேவன் அவனோடு பேசும் பொழுது உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து தனக்குள்ளே சிரித்தான். எத்தனை பேருக்கு தெரியும் அது? இஞ்சால நேற்று வந்தாக்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். சாராள் மட்டும் சிரிக்கவில்லை, முதலிலே சிரித்தது ஆபிரகாம். ஏன்? ஏறக்குறைய அவனுக்கு 100 வயதாக போகிறது. அவன் சிறு பிள்ளையாயிருந்த ஏற்கனவே ஆகார் மூலம் பிறந்த அந்த இஷ்மவேலுக்கு ஆண்டவரே இஷ்மவேல் வாழட்டும் ஆண்டவரே, முடிந்தது. தேவன் அவருடைய உடன்படிக்கை வார்த்தைகளை பேசிய பின்பு நீ இஷ்மவேலுக்காக பண்ணின விண்ணப்பத்தையும் கேட்டேன் என்றார். ஒரு வசனம் இடையில சொன்னது நான் கவனிக்கையும் இல்லையா? நான் ஈசாக்கை நான் கொண்டு வர பண்ணி அவனுக்குள்ளாக என் உடன்படிக்கையை வைப்பேன், அந்த சந்ததியை பெருகப்படும். இஷ்மவேல் வாழட்டும் ஆண்டவரே. இஷ்மவேலை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆசீர்வதிச்சு விட்டார். உனக்கு என்ன அங்கே இருந்தான் பெறுகிறது? அல்லது மோட்டர் சைக்கிள் ஓட மாட்டேன், என்னத்தை ஊற்ற போறாய்? ஒரு மோட்டர் சைக்கிளும் ஓடாது, ஒரு வாகனமும் ஓடாது. அவன் தானே அங்கே இருந்து கொடுக்க வேணும். பேரல் பேரலாக ஆசீர்வாச்சு விட்டார். கிண்டுறான், நீ தண்ணி எடுக்கிறாய், அவன் கிண்டுறாக என்ன வருது? உடன்படிக்கை, உடன்படிக்கையின் ஆழம், அதற்கூடாக செய்யப்பட்ட ஜபம். You have to know your covenant. How much great now! இப்பொழுது எவ்வளவு பெரிதானது! சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய இரத்தமே பூமியிலே உனக்காக எனக்காக இந்த உலக ஜனத்துக்காக சிந்தப்பட்டிருந்த சொன்னால் அந்த உடன்படிக்கை எவ்வளவு பெரிதான என்பதை அறிந்து பார். இந்த உலகத்திலேயே சர்வலோகத்திலேயே மிக முக்கியமான பெரிதான ஒரு காரியம் உண்டானால் சர்வ வல்லமை உள்ள தேவன் தேவகுமாரனாக மனுஷனாக இந்த உலகத்திலே பிறந்து தேவனுடைய இரத்தம் அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை விட வேறு ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்திலே இல்லை. நத்திங் பிரதர், நத்திங். நீ வார்த்தையை ஒருவளை சொல்லலாம், நீ அபிஷேகத்தை குறித்து பேசலாம், அவர் நாமத்தை குறித்து பேசலாம், ரத்தம் நட்டுங்க ஆரம்பிக்கும். குற்றமற்ற தேவகுமாரனை கொண்டு போய் ஜனங்களை உபயோகித்துக் கொண்டு போய் ஆணுகளை அடிப்பித்து கொடூரமான அந்த மரணத்துக்குள்ளாக பிசாசு கொண்டு போனது. 3rd நாளிலே தேவன் அவரை அவரது சொந்த இரத்தத்தின் வல்லமையினாலேயே எபிரேயர் 13:20 தேவகுமாரனின் சொந்த இரத்தத்தின் வல்லமையினாலேயே இயேசுவை உயிர்த்தெழ பண்ணினாராம் என்று எடுத்துப்பட்டிருக்கிறார். 13 தேவன் சொல்கிறார், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், இன்று நீர் என் முதல் பேறானவராகி பிறந்தீர். ஹல்லேலூயா. The firstborn from the dead. மரித்தோரிலிருந்து முதலாவதாக எழுந்தவர் தேவகுமாரன்.
அதனால் தான் இயேசு சொன்னார் எபிரேயர் 2 அதிகாரத்திலே, அவர்கள் எங்களுடைய தகப்பனும் அவருடைய தகப்பனும் ஒன்றாயிருக்கபடியால் எங்களை அவர் சகோதரர்கள் என்று சொல்ல வைக்கப்படவில்லையாம். வாசிச்சு பாருங்கள்,